புதுக்கோட்டையிலிருந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்ல ஏராளமானோர் திரண்டிருப்பதால் அங்குள்ள புதிய பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதி வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழமதியிடம் கேட்கலாம். முத்துப்பழமதி, தீபாவளியா சொந்த ஊர்ல போய் கொண்டாடினவங்களுக்கு திரும்ப பணியிடங்களுக்கு திரும்புவதற்கு ஏதுவாக வழக்கமாக இயங்கக்கூடிய அந்த பேருந்துகளோடு சேர்த்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. புதுக்கோட்டையை பொறுத்தவரைக்கும் எத்தனை சிறப்பு பேருந்துகள் இப்போ இயக்கப்படுது, அங்கே மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? விக்னேஷ், சிறப்பு பேருந்து 40 பேருந்து இயக்குறாங்க, இருந்தாலும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த காட்சிகளை பாருங்களா, ஏதோ திருவிழா கூட்டம் இல்லை, புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் தான். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் இவ்வளவு கூட்டம் இருக்குது. இவங்கெல்லாம் 7 மணிலேருந்து காத்திருக்காங்க. இப்போ வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 4 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை வந்ததுனால சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரிலிருந்து மக்கள் அதிக அளவில் ஊர் சொந்த ஊருக்கு வந்திருந்தாங்க. இப்போ மீண்டும் அவங்க சென்னை திரும்பக்கூடிய சூழலில் போதிய பேருந்துகள் இல்லாததால் அவங்களாம் பெரும் தவிப்புக்குள்ளாக இருக்காங்க. இப்போ அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரையில் 40 பேருந்துகள் சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கு 10 பேருந்துகளும் திருப்பூருக்கு 10 பேருந்துகளும் இயக்கிறதா சொல்றாங்க. இருந்த போதிலும் பேருந்து பற்றாக்குறையால் நீண்ட நேரம் பயணிகள் வந்து மிகுந்த சிரமிக்கிட்டே காத்திருக்காங்க. இது குறித்து ஒரு பெண்மணி இருக்காங்க. இப்போ மேடம், நீங்க எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க, நீங்க எங்கே போறதுக்காக காத்திருக்கீங்க? நான் சென்னை போறதுக்காக வெயிட் பண்றேன், ஒரு 40 மினிட்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப ரஷ்ஷா இருக்கு, வரும்போதே ஏறிடுறாங்க, என்னால ஏற முடியல. ஸோ ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். விக்னேஷ், இவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க, இவங்களை போல வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் காத்திருக்காங்க, ஆயிரக்கணக்கான பயணிகளும் பொதுமக்களும் காத்திருக்காங்க. அந்த காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் உதயகுமார் காட்டுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து இப்போ கடந்த ஆண்டுலாம் இது போல ஒரு நிலவு இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ மற்ற மாவட்டங்களில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படுவதாகவும், புதுக்கோட்டையில் அதுபோல தனியார் பேருந்துகளை எடுத்து வாடகைக்கு விடாதால இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காங்க சொல்றாங்க. இப்போ அரசு பேருந்தோட நிலைமை எப்படினா, தனியார் ஆம்னி பேருந்துகள் இன்னைக்கு 2000 முதல் 2000, 2500, 3000 வரை வந்து கட்டணம் வசூல் பண்றதுனால பயணிகள் பெரும் பரிதவிப்புக்குள்ளாக இருக்காங்க. உடனடியாக அரசு போக்குவரத்து கழகம் அதே நடவடிக்கை எடுத்து தனியார் பேருந்துகளோ அல்லது கூடுதல் பேருந்துகளையோ இன்னும் 1 மணி நேரத்திற்குள் இயக்க வேண்டும். இல்லை என்றால் இன்னும் 10 மணிக்கு மேலே இன்னும் கூடுதலாக பயணிகள் வருவாங்க, பெரும் சிரமத்துக்கு உள்ளாயிருவாங்க என்பதே இந்த புதுக்கோட்டையில் காத்திருக்கும் அனைத்து பயணிகளோட எதிர்பார்ப்பா இருக்கு. விக்னேஷ், புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை பொதுமக்கள் நிரம்பி வழிகிற அந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட அது பத்தலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.